என் பேர் விநாயகம். விநாயகம் எந்த ஊரியா? வாலாஜி பக்கத்துல ஆனந்தில் விநாயகம். வாலாஜி பக்கத்துல இருக்கு ஆனந்தில் வந்து விநாயகனு கேட்டா கட்ட சொல்லுவாங்களா? விநாயகனு கேட்டா கட்ட சொல்லுவாங்க. ஐயா என்ன தொழில் பண்ணிருக்கீங்க? எல்லாருக்கும் இன்னைக்கு விவசாயம் செய்து எடுக்கக்கூடிய பயிர்கள் என்னென்ன பயிர்? இப்ப இருக்க எல்லாமே சொல்லணும். இப்ப இருக்க புழு குதாடுறாங்க, பட்டுப்புழு, பட்டுப்புழு, கரும்பு, நெல், நெல், கடகா, கடகா, வேர்கடல, அவரு சொல்றது எடுக்கலாம். இதுல வந்து எந்த பயிர் வந்து நல்ல வருமானம் வரக்கூடியது? நல்ல வருமானம் இப்ப வந்து எந்த விவசாயத்தையும் சொல்ல முடியாதுங்க. விவசாயத்தை சொல்ல முடியாது, சொல்ல முடியாது. ஐயோ என்ன பண்றது, ஏன் சொல்ல முடியாது நிலம ஆயிப்போச்சு. அது வந்து ஒரு விவசாயம் பார்த்தப்பா இந்த ஆட்டி முதலீடுங்க, அத்த ஆட்டி பார்த்தா ஒரு பக்கம் போகுது ஒரு பக்கம் வருது. விவசாயத்தை வந்து வந்து கேரண்டி சொல்ல முடியாது. கேரண்டி எல்லாம் கிடையாது, கேரண்டி வாரண்டி எல்லாம் கிடையாது. நல்லா விளங்க இருந்தாங்க, நல்லா வந்து போயிட்டே இருக்காங்க. ஒரே முட்டை கத்திரியா நட்டானா எல்லாருமே கத்திரியா நேரம் டவுன் ஆயிட்டு உடனே என்ன மட்டை நட்டானா வந்து டவுன். எல்லாரும் ஒன்னா பக்கத்துல நல்ல யாரும் அது காலத்துல இவங்க நட்டுறாங்க. அதே மாதிரி வேலை எல்லாம் எதிரி முக்கியமா சொல்றது எதிரினா எலிதான். எலிதான், எலிதான் முக்காசி. அதனால எலிய ஒழிச்சோம்னாக்கா எதிரி இல்லாம பண்ணிடலாம். பண்ணிடலாம். எலி வந்து என்னன்னா விவசாயத்துல வந்து அமலம் பண்ணுது. பயிர் கடிக்கும், பயிரை கடிச்சு வச்சிருது. கலகா போட்டு கலகா நோண்டிடுவோம். கலகா புள்ள கலையை வச்சிருது. கலையை வச்சிருது எல்லாமே எலி. எல்லாமே எலிதான் முக்கியமான காரணம். இப்ப போக பார்த்தா மருந்து மாறிடுது. மருந்தே மாறி போகுது. மருந்தே ஒரு வேற மாற்றமா போயிங்க. அதுவே வேற மாறி மாறி போயிட்டே இருக்குது. நம்மளால ஒண்ணும் பண்ணல. விவசாயம் எடுக்க முடியலப்பா, தவிச்சுன்னு இருக்கிறோம். விவசாயம் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்களப்பா. விவசாயிகளுக்கு சீக்கிரம் ஒரு நிவாரணம் கொடுத்துருவோம். எங்க கொடுக்காங்க? கொடுப்போம் ஐயா, கொடுப்போம் ஐயா. இப்ப பொதுவாக சொல்றப்போ களவும் கற்றும் மர அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கேன். அந்த களவும் கற்றும் மரம் என்னது அர்த்தம்? அதான் எல்லா தொழிலும் கற்றும் மரம்னு அர்த்தம். எல்லா தொழிலும் கற்றுக்கணும். வருமான மறந்துடுங்கப்பா. என்னென்ன பயிர்கள் எடுக்கிறாங்க? அரிசி எடுக்கிறாங்க. அரிசி எடுக்கிறாங்க. நேரம் விவசாயம் பண்ண அரிசி வந்துருது. அடுத்தது அவ்வளோ எங்களுக்கு தெரிஞ்சு விவசாயம் பண்ண அரிசி வருது. அது மட்டும்தான் எனக்கு தெரியும். அப்படிதான் அப்படிதான் விவசாயம் பண்ண அரிசி மட்டும் வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டே இருப்போம். இந்த விவசாயிகளோட எதிரி அப்படின்னு எதையா சொல்லுவாங்க? தெரியாது. விவசாயம் பண்றப்போ இவங்களால இதனால நஷ்டம் ஆகுது அப்படின்னா எதனால இவங்களுக்கு அதிகமான நஷ்டம் ஆகும்? தண்ணி இல்லாதனால. அதாவது விவசாய எதிரி தண்ணி சொல்லலாமா?
அமிர்த்து சொல்றாங்க விவசாயிகளோட எதிரி தண்ணி தான்ப்பா, தண்ணி இல்லாம வருதுன்னா தண்ணி ஏறலாம், தண்ணி விலைவாசி இதெல்லாம் தான் ஏன் காரணம். ஐயோ தொடக்கூடாது இது மாதிரி போயிட்டு. இப்ப நம்ம பொதுவும் சொல்றப்போ களவும் கற்றுமறை தொடக்கூடாது ராசா, களவும் கற்றுமறை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படின்னா என்னது அர்த்தம் அப்படிலாம் தெரியாதுல்ல, ஏன் எல்லாம் தெரியாதுயா, தெரிஞ்சு அவர்கிட்ட போய் கேள்வி அவர்கிட்ட ஏன் கிட்ட வந்து கேட்டுருக்கீங்க.